الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நரும சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் நோன்பு தொடர்பான சட்டதிட்டங்களை பார்த்து வருகின்றோம். முலஹசு ஃபிக்ஹு ஸௌம் என்ற நூலினூடாக இந்த நூலின் ஆசிரியர் அஷேக் அலவி இப்னு அப்துல் காதிர் அஸ்ஸக்காஃப் ஹாஃபிதஹுல்லாஹ். இன்றைய நமது தலைப்பு அல்பாபு ராபி, நான்காவது தலைப்பு, நோன்பை பாழ்படுத்தக்கூடிய விடயங்கள். ஒரு நோன்பாளிக்கு வெறுக்கத்தக்க விடயங்கள், ஒரு நோன்பாளிக்கு அனுமதிக்கப்பட்ட விடயங்கள். இதில் முதல் தலைப்பாக ஒரு நோன்பாளியின் நோன்பை பாழ்படுத்தக்கூடியவைகள், அவ்வாறு அந்த நோன்பு பாழாகிவிட்டால் அந்த நோன்பை கலா செய்வது அவர் மீது கடமையாகி விடுகிறது. அதில் முதலாவதாக கொண்டு வரக்கூடிய தலைப்பு என்னவென்றால், தனாவுலு தாமி வஷராபி அம்தன், ஒருவர் வேண்டுமென்று உண்ணுவதும் பருகுவதும் என்ற தலைப்பு. ஒரு நோன்பாளி நோன்போடு இருக்கும் நிலையில் உண்ணுவதன் பருகுவதன் சட்டம் என்ன என்று பார்க்கின்ற போது, அவர் ஒரு சுய நினைவோடு வேண்டுமென்று எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல், ஒருவர் ஏதாவது ஒன்றை பருகிவிட்டாலோ உண்டுவிட்டாலோ அவரது நோன்பு பாத்திலாகி விடுகிறது. இந்த நூல் ஆசிரியருடைய அந்த வாசகங்களை வாசிக்கிறேன். மன் அக்கலா உஷரிப மிம்மா யுத்தகல்தா பிஹி முத்தஅம்மிதன் வஹுவ தாகிரன் லிஸௌமிஹி ஃபஇன்ன ஸௌமஹு யப்துல். எனவே அந்த உண்ணுதல் பருகுதல் அது அவ்வாறானவைகளை ஒருவர் வேண்டுமென்று அவற்றை எடுக்கின்ற போது, அவர் நோன்போடு இருக்கிறார் என்ற அந்த நினைவோடு அதை செய்யும் போது அந்த நோன்பு பாழாகி விடுகிறது. இதற்குரிய இஜ்மாவை, ஒருமித்த கருத்தை இமாம் இப்னு ஹசம் ரஹிமஹுல்லா, இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்று நூலாசிரியர் குறிப்பிடுகிறார். அடுத்த நறுமை சகோதரர்களே, ஒருவர் நோன்போடு இருக்கும் நிலையில் வேண்டுமென்று ஏதாவது ஒன்றை பருகிவிட்டால், சாப்பிட்டு விட்டால், என்னெல்லாம் அடுத்து வரும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இவ்வாறு வேண்டுமென்று ஒரு நோன்பை விட்டுவிட்டால் அவர் அதை கலா செய்ய வேண்டும், அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். இதுதான் ஆமத்து அகலில் இல்முடைய தீர்ப்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் அம்மல் கஃபாரத்து ஃபலா தஜிபு அலைஹி, அவர் அதற்கு எந்த பரிகாரமும் செய்ய வேண்டியதில்லை, அவர் மீது பரிஹாரம் என்பது கடமை இல்லை. வஹுவ மத்ஹபு ஷாஃபியா வல் ஹனாபிலா, இது வந்து ஷாஃபியாக்களுடைய ஹனாபிலாக்களுடைய மதுஹபாக இருக்கிறது. இதை இப்னு முன்தீர் ரஹிமுல்லா அவர்கள் சரியான கருத்தாக காணுகிறார்கள்.
அதே போன்று இமா இப்னு தைமன் ரஹிமல்லா அவர்களும் இதை தேர்வு செய்திருக்கிறார்கள். இந்த கருத்தை அவர்களும் தேர்வு செய்திருக்கிறார்கள். எனவே கவா செய்ய வேண்டும், அதற்கு கஃபாரா என்பது பரிகாரம் என்பது இல்லை. அடுத்து இன்னொரு சட்டம் இதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், அவ்வாறு ஒருவர் வேண்டுமென்று என்ன செய்கிறார், ஏதாவது ஒன்றை பருகி அல்லது உண்டு நோன்பை விட்டுவிட்டார் என்றால், அவர் எஞ்சி இருக்கக்கூடிய நாளை நோன்போடு தான் இருக்க வேண்டும். அல் இம்சாக்கு பக்கியத்தை யோமி, எஞ்சி இருக்கக்கூடிய நாள் என்ன செய்யணும், நோன்போடு தான் இருக்க வேண்டும். இது வந்து நான்கு மதுஹபுகளுடைய ஒரு இத்திஃபாக்கான ஒரு முடிவாக இருக்கிறது. ஹனஃபியா, மாலிகியா, ஷாஃபியா, ஹனாபிலாக்களுடைய ஒரு ஏகோபித்த முடிவாக அது இருக்கிறது. இதை அதே போன்று இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லா அவர்களும் இதை தேர்வு செய்கிறார்கள். ஏன்னா அந்த மாதத்துடைய ஹுருமத், புனிதம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும், பேணப்பட வேண்டும். ஏன்னா இவர் நோன்பு வந்து நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் இவர் வரமாட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற எண்ணருமை சகோதரர்களே, இதில் மற்றும் ஒரு சட்டத்தை சொல்கிறார்கள். ஒருவர் வந்து மறதியாக பருகி விடுகிறார் அல்லது ஏதாவது ஒன்றை சாப்பிட்டு விடுகிறார் என்று சொன்னால், அவர் மீது எந்த குற்றமும் இல்லை. ஃபயு திம்மு சௌமு, அவர் தனது நோன்பை முழுமைப்படுத்துவார். இது வந்து மதுஹபுல் ஜும்ஹூர், ஹனஃபியா, ஷாஃபியா, ஹனாபிலாக்களுடைய பெரும்பான்மையானுடைய மதுஹபாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து ஒரு தலைப்பை கொண்டு வருகிறார். இப்போ ஒருவர் வந்து எதிர்பாராத விதமாக அவரது தொண்டைக்குள் ஏதாவது சென்று விடுகிறது, அவர் எதிர்பாராத விதமாக என்ன செய்து ஏதாவது ஒன்று தொண்டைக்குள் சென்று விடுகிறது, அவர் விரும்பி அல்ல, அவரது தேர்வோடு அல்ல. உதாரணமாக பாதையில் போகும்போது என்ன செய்து புழுதி அப்படியே வந்து அவரது புழுதி என்பது அவரது தொண்டைக்குள் சென்று விடுகிறது எதிர்பாராத விதமாக என்றால், அது அவரது நோன்பை முறிக்காது. இதற்குரிய இஜ்மாவை யார் பதிவு செய்கிறாங்க? இமாம் இப்னு முந்திர், இமாம் இப்னு ஹஸம், இமாம் இப்னு குஜாமா, இமாம் அன் நவவி, இமாம் அல் ஹரஷி ரஹிமஹுல்லா அவர்கள் இதற்குரிய அந்த ஒருமித்த கருத்தை பதிவு செய்கிறார்கள். அதே போன்ற நேர்மை சகோதரர்களை, மற்றும் ஒரு சட்டம் தான், இப்போ பற்களுக்கு மத்தியில் ஏதாவது சில நேரம் நின்று விடுகிறது, இப்போ நோன்போடு இருக்கும் நிலையில் ஒருவர் அதை விழுங்கி விடுகிறார். இப்போ இதனுடைய சட்டம் என்ன? இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதை துப்புவதற்கு முடியாமல் இருக்கும், அப்படியான ஒன்றை விழுங்கி விட்டார் அப்படி என்று சொல்லி சொன்னால், இப்போ இவ்வாறு பற்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றை, ஒரு ஒரு சிறிய ஒன்றை என்ன செய்து அது அவரால் வந்து துப்புவதற்கு முடியவில்லை, அது எச்சிலோடு சேர்த்து அதை விழுங்கி விடுகிறார் என்று சொன்னால், ஃபசவுமுஹு சஹி, அவரது நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். இதற்குரிய ஒருமித்த கருத்தை, இஜ்மாவை யார் பதிவு செய்கிறார்கள் என்றால், இமாம் இப்னுல் முந்திர் ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார். அடுத்து ஒரு சட்டத்தை சொல்கிறார்கள் என்னவென்றால், அவ்வாறு துப்புவதற்கு முடிந்து ஏதாவது ஒன்று பற்களிலே இறுகிவிடுகிறது, நின்று விடுகிறது என்று சொன்னால், அவருக்கு அதை துப்பலாம், துப்புவதற்கு முடியும். முடியுமான ஒன்றை அவர் விழுங்கி விடுவாராக இருந்தால் அது அவரது நோன்பை முறித்துவிடும், அது அவரது நோன்பை முறித்துவிடும். இது வந்து மதுஹபு ஷாஃபியா உல் ஹனாபிலா, இது ஷாஃபியாக்களுடைய ஹனாபிலாக்களுடைய மதுஹபாக இருக்கிறது. அதே போன்று இமாம் மாலிக் ரஹிம் உள்ள மாலிக்கியாக்களுடைய ஒரு கூற்றாகவும் இது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு சட்டத்தை சொல்கிறார். இப்போ அதாவது வளமையாக உண்ணாத ஏதாவது ஒன்றை என்ன செய்து விடுகிறார், விழுங்கி விடுகிறார். வளமையாக சாப்பிடாத ஒன்றை ஒரு நோன்பாளி விழுங்கி விடுகிறார். உதாரணமாக என்ன செய்கிறார், ஒரு சில்லறை காசுகள், ஒரு என்ன செய்ய அவ்வாறான ஒரு காசை விழுங்கி விடுகிறார், அல்லது ஒரு இரும்பு அல்லது ஒரு நூல், இப்படி ஏதாவது ஒன்றை வளமைக்கு மாறாக விழுங்காத ஒன்றை, இவ்வாறு ஒன்றை விழுங்கிவிட்டால் என்ன சட்டம் என்றால், அஃப்தர, அவரது நோன்பு முறிந்துவிடும் என்பது அதாவது நான்கு மதுஹபுகளுடைய ஏகோபித்த கருத்தாக இருக்கிறது. அதே போன்று இது வந்து முன் சென்ற உலமாக்கள், பின்னால் வந்தவர்களுடைய அதிகமானவர்களுடைய கருத்தாகவும் நிலைப்பாடாகவும் இருக்கிறது. அடுத்த நறுமிச்சகல் ஆறாவதாக, எச்சிலை விழுங்குவதன் சட்டம் என்ன? ஒரு நோன்பாளி எச்சிலை விழுங்குவதன் சட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எபத்திலா உர்ரிகிலா யுஃபத்திர், ஒருவர் வந்து எச்சிலை விழுங்குவது என்பது நோன்பை முறிக்காது. அது அவரது வாயில் என்ன செய்து அது இருக்கிறது,
அப்படின்னு சொல்லி இருக்கு. அது அப்படியான நிலையில் அது வாயை விட்டு பிரியவில்லை, வாயில் இருக்கிறது, அதை விழுங்குவது நோன்பை முறிக்காது. அதே நேரத்தில் ஒன்று சேர்த்தெல்லாம் விழுங்கக்கூடாது. எச்சில் சாதாரணமாக வரும், எச்சிலை வந்து விழுங்குகிறார் என்பது நோன்பை முறிக்காது. அதை என்ன செய்யக்கூடாது, அதை சேர்த்து வைத்துக்கொண்டு சிலர் என்ன செய்கிறது வைத்து கொண்டிருப்பாங்க, சேர்த்து வைத்து கொண்டு துப்புவது, சிலர் பிறர் பேசும்போது அது ஒரு அருவறுப்பான ஒன்றாக இருக்கும். இப்படியான நிலைமையில் சாதாரணம் வரக்கூடிய எச்சிலை விழுங்குவது நோன்பை முறிக்காது. இப்போ இதற்குரிய இஜ்மாவை வந்து பதிவு செய்கிறாங்க இமாம் இப்னு ஹசம், இமாம் அன் நவவி, இமாம் இப்னு முஃப்ளிஹ் ரஹிமஹுல்லா அவர்கள் இதற்குரிய ஒருமித்த கருத்தை பதிவு செய்கிறார்கள். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, அடுத்த ஒரு சட்டம், நோன்பாளி வந்து என்ன சிகரெட் குடிக்கலாமா, புகைத்தல் புகைக்கிறார், இதனுடைய சட்டம் என்ன என்று சொன்னால், அதாவது ஒரு நோன்பாளி நோன்போடு இருக்கும் நிலையில் புகைத்தல் என்பது, சிகரெட்டை குடிப்பது என்பது நோன்பை முறித்துவிடும், யுஃப்ஸிது ஸியாம். இது வந்து நான்கு மதுஹபுகளுடைய ஏகோபித்த கருத்தாக இருக்கிறது என்பதை பதிவு செய்கிறார்கள். ஹனஃபியா, மாலிகியா, ஷாஃபியா, ஹனாபிலாக்களுடைய ஏகோபித்த கருத்தாக இது இருக்கிறது. அவர்கள் அனைவரும் உடன்பட்ட கருத்து. அடுத்த நறுமை சகோதரர்களே, ஒரு தலைப்பு என்னவென்றால், இப்போ ஒருவர் வந்து நோன்பை திறக்கிறாரு, சூரியன் மறைந்து விட்டது என்ற எண்ணத்தில் அவர் என்ன செய்கிறார், சூரியன் வந்து மறைந்து விட்டது என்ற ஒரு ஒரு எண்ணத்தில் அவர் என்ன செய்கிறாரு, நோன்பை வந்து திறக்கின்றார். இவர் வந்து இவருடைய சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கடமையான ஒரு நோன்பு கட்டாயம் நோட்க வேண்டும், ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்துக் கொள்ளலாம், அல்லது கஃபாராவுடைய நோன்பு, நேர்ச்சியுடைய நோன்பு, பரிகாரத்துக்குரிய நோன்பு, இவ்வாறான நோன்புகள். இப்போ கடுமையான ஒரு நோன்பை வந்து என்ன செய்கிறாரு, அவ்வாறான ஒரு நோன்பில் இப்போ சூரியன் மறைந்து விட்டது என்ற அந்த எண்ணத்தில் அவர் என்ன செய்ய நோன்பு திறக்குகிறார். சும்மத் பையன் லஹு அன்ஹா லம் தஹுரு, ஆனால் அதுக்கு பிறகு அவருக்கு தெளிவாது இல்லை, இன்னும் சூரியன் மறையவில்லை, இன்னும் சூரியன் மறையவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால், ஃபஇன்னஹு யல்ஸமுஹுல் இம்சாக், அவர் என்ன செய்யணும், அந்த நோன்பை தொடர வேண்டும். திரும்ப என்ன அவருக்கு என்ன தெளிவாகிவிட்டது, சூரியன் மறையவில்லை என்று தெளிவாகிவிட்டால் மறுபடியும் எதையும் உண்ணுவது பருகுவது கூடாது, அவர் நோன்பை என்ன செய்யணும், உடனே தொடர வேண்டும். இது வந்து நான்கு மதுஹபுகளுடைய இத்திஃபாக்கான கருத்தாக இருக்கிறது. அதே போன்று இதுக்கு வந்து இஜ்மாவும் ஒருமித்த கருத்தும் இருக்கிறது என்பதை இங்கே குறிப்பிடப்படுகிறது. அடுத்த ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இப்போ இவ்வாறாக வந்து ஒருவர் சூரியன் மறைந்து விட்டது என்ற எண்ணத்தில் நோன்பை திறக்கிறார், திறந்து விட்டார், இவர் அந்த நோன்பை கதா செய்ய வேண்டுமா இல்லையா என்ற ஒரு கேள்வி வருகிறது. இதில் நூல் ஆசிரியர் சொல்கிறார், இது அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது, இந்த நோன்பை கதா செய்ய வேண்டுமா இல்லையா என்பதில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. அப்படிதானே இஜ்மான்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் ஒருமித்த கருத்து, கருத்து வேறுபாடு என்றால் அவ்வாறு இல்லை, ஒரு கருத்து வேறுபாடு அங்கே இருக்கிறது. அதில் முதல் கருத்து என்ன, எல்சம்ஹுல் கவா, அவர் அந்த நோன்பை கதா செய்ய வேண்டும், அவர் மீது கதா செய்வது கட்டாயம். இது நான்கு மதுஹபுகளுடைய இத்திஃபாக்கான கருத்தாக இருக்கிறது, நான்கு மதுஹபுகளுடைய இத்திஃபாக்கான கருத்தாக இது இருக்கிறது. இரண்டாவது கருத்து என்னவென்றால், லா கதா அலை, அவர் அந்த நோன்பை கதா செய்ய வேண்டியது இல்லை. இது வந்து முன் சென்ற சலஃபுகள் உசாராருடைய கூற்றாக இருக்கிறது. இதை ஷேக் உல்இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமுல்லா அவர்களும் இதை தேர்வு செய்திருக்கிறார்கள். இமாம் இப்னுல் கையும் இமாம் இப்னு உசைமின் ரஹிமஹுல்லா அவர்கள் இதை இந்த கருத்தை தேர்வு செய்திருக்கிறார்கள், கதா செய்ய வேண்டியது இல்லை என்ற கருத்தை. அடுத்து வருவோம் என் அருமை சகோதரர்களே, அதாவது சூரியன் மறைந்து விட்டதா இல்லையான்ற ஒரு சந்தேகத்தில் ஒருவர் நோன்பை திறக்கிறார். இப்போ என்ன செய்கிறாரு, இப்போ ஒருவர் வந்து சந்தேகம், அவர் சூரியன் மறைந்து விட்டதா இல்லையான்ற ஒரு சந்தேகத்தில் அவர் நோன்பு திறக்கிறார். அவருக்கு அதுக்கு பிறகு கூட தெளிவாகல, சூரியன் மறைந்து விட்டதா இல்லையா என்ற ஒரு அவர் ஒரு தெளிவாக அவருக்கு அதில் கிடைக்கல, அல்லது வந்து அவ் தபையன அன்னஹாலம் தகுரும், அல்லது அவருக்கு சூரியன் மறையவில்லை என்பது உறுதியாகிவிட்டால் இன்னொயசம் அவர் பாவியாக ஆகின்றார். வயஜிபு அலைகள் கலாஃபில் ஹாலத்தின், இந்த இரண்டு நிலைகளிலும் அவருக்கு அவர் வந்து நோன்பை என்ன செய்யணும், கலா செய்வது வாஜிப். சொல்றேன், சந்தேகத்தில் வந்து ஒரு நோன்பை என்ன செய்யலாது, சூரியன் மறைந்து விட்டது என்ற சந்தேகத்தில் நோன்பை திறக்க இயலாது. அவ்வாறான ஒரு ஒரு சந்தேக நிலையில் ஒருவர் நோன்பை திறக்கிறார், அவருக்கு அது உறுதியாகவில்லை மறைந்து விட்டதா இல்லையான்று, அல்லது வந்து
மறையவில்லை என்பது அவருக்கு என்ன செய்துவிட்டது? உறுதியாகிவிட்டு இந்த இரண்டு நிலைகளும் அவர் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும் என்பது நான்கு மதுஹபுகளுடைய இத்திஃபாக்கான முடிவாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இங்கே குறிப்பிடுகிறார். அடுத்த அருமை சகோதரர்களே, ஒருவர் வந்து என்ன செய்கிறாரு, தவறுதலாக ஃபஜ்ருடைய உதயத்துக்கு பிறகு சஹர் செய்கிறார். ஃபஜ்ரு வந்து என்ன செய்ய, ஃபஜ்ருடைய உதயம், ரெண்டாவது ஃபஜ்ருடைய உதயம் உதயமாகிவிட்டது, ஃபஜ்ருக்குரிய அதான் சொல்லப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு தவறுதலாக என்ன செய்கிறாரு, அவர் சஹர் செய்கிறார். அவரது எண்ணம் என்ன, இன்னும் அதான் இன்னும் ஃபஜ்ரு உதயமாகலை, இன்னும் ஃபஜ்ரு உதயமாகவில்லை என்ற அந்த நம்பிக்கையில் ஒருவர் சஹர் செய்கிறார். அவருக்கு அதற்கு பிறகு தெளிவ உறுதியாகிறது, இல்லை ஃபஜ்ரு வந்து நுழைந்து விட்டது, அதற்கு பிறகுதான் நான் சஹர் செய்திருக்கிறேன் என்பது அவருக்கு உறுதியாகிவிடும் போது இவருடைய சட்டம் என்ன, அந்த நோன்பை கலா செய்ய வேண்டுமா இல்லையா? இதில் அறிஞர்களுக்கு மத்தியில் இரண்டு விதமான கருத்து வேறுபாடு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும். இதில் முதலாவது கருத்து என்னென்னு கேட்டீங்கன்னா, சௌமுஹு சஹி, அவரது நோன்பு என்னது சஹி, சரியானது, அவர் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டியது இல்லை. இது வந்து சலஃபுகளுடைய முன்சென்ற அறிஞர்களுடைய ஒரு சாராருடைய கூற்றாகும். அதேபோன்று இதை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமுல்லா அவர்கள், இமாம் இப்னு தைமியா ரஹிமுல்லா போன்ற அறிஞர்கள் இதை தேர்வு செய்கிறார்கள். இரண்டாவது ஒரு கருத்து இருக்கிறது, அந்த நோன்பை அவர் கலா செய்தாக வேண்டும். இது வந்து நான்கு மதுஹபுகளுடைய ஒருமித்த கருத்தாக இருக்கிறது. இது நான்கு மதுஹபுகளுடைய ஒருமித்த கருத்தாக இந்த கருத்து இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த அருமையான சகோதரர்களே, அதாவது இப்போ நோன்பை முறிக்கக்கூடிய விஷயங்களில் இது வந்து நாங்கள் சொன்ன விடயங்கள், உண்ணுவது பருகுவதோடு சம்பந்தப்பட்ட அதோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். இரண்டாவதாக கொண்டு வருகிறார், ஒருவருக்கு வந்து என்ன செய்ய, இந்திரியம் வெளிப்படுதல், இஸ்கலிதமாகுதல், இது தொடர்பான சட்டங்களை அடுத்து சொல்கிறார். ரமலானுடைய பகலில் ஒருவருக்கு என்ன செய்தது, இஸ்கலிதமாகுதல், இந்திரியம் வெளிப்படுதல் என்ற அந்த தலைப்பை கொண்டு வருகிறார். எனவே இங்கே வந்து இஸ்திம்னான்ற வார்த்தை எடுத்தீங்கன்னு சொன்னால், அந்த இஸ்தம்னான்ற வார்த்தையை பொறுத்தவரையில் அது வந்து ஒருவர் வந்து இந்திரியத்தை வெளிப்படுத்துதல், புரியுது அவன் சொல்கிறது, அவர் என்ன செய்கிறார், இந்திரியத்தை வெளிப்படுத்துதல். அது வந்து என்ன செய்யுது, அது உடல் உறவு, கணவன் மனை உடல் உறவோ அல்லது அது அல்லாத வழிமுறைகளில் என்னது, ஒரு ஒரு சுய இன்பத்தின் ஊடாகவோ இப்படியாக என்ன செய்கிறது, அந்த இந்திரியத்தை வெளிப்படுத்துதல் என்ற இந்த தலைப்பை பொறுத்தவரையில் இதில் என்ன சொல்கிறாரு, இப்போ ரமதானில் பகலில் ஒருவருக்கு இவ்வாறு செய்துவிட்டால் என்ன சட்டம், ஒருத்தர் என்ன செய்ய, அவராக இந்திரியத்தை வெளிப்படுத்துகிறார் நோன்போடு இருக்கும் நிலையில் என்றால் அவரது நோன்பு, அது ஃபசத சோம், அவரது நோன்பு முறிந்து விட்டது. அலைகில் கலா, அவர் மீது கலா என்பது கடமை, அவர் கலா செய்தாக வேண்டும் அந்த நோன்பை. இது நான்கு மதுஹபுகளுடைய இத்திஃபாக்கான கருத்தாக இருந்து கொண்டு இருக்கிறது. வலா கஃபாரா, இதுக்கு பரிகாரம் இல்லை, இதுக்கு என்ன கிடையாது, கஃபாரா இல்லை என்பதை இங்கே குறிப்பிடுகிறார்கள். அடுத்து இதில் என்ன சொல்கிறாருண்டா, உதாரணமாக ஒருவர் வந்து என்ன செய்கிறாரு, மனைவியை கட்டி அணைக்கிறார் அல்லது முத்தமிடுகிறார் அல்லது தொடுவதன் மூலமாக ஒருவருக்கு இந்திரியம் வெளிப்பட்டு விடுகிறது. இப்படியான நிலையில் உள்ள அந்த சட்டம் என்ன அப்படி என்பதை நாங்கள் இதில் நாங்கள் பார்ப்போம். இப்போ இதில் அவர் சொல்லுகின்ற போது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ உடலுறவு இல்லாமல் ஒரு என்ன செய்து இந்திரியம் வந்து வெளிப்படுகிறது. இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி முத்தமிடுவது, கட்டி அணைத்தல், தொடுதல், இது போன்ற விடயங்களால் இந்திரியம் வெளிப்பட்டு விட்டால் அவரது நோன்பு முறிந்துவிடும். இன்னும் யுஃப்தர், நோன்பு முறிந்துவிடும், அவர் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். இது வந்து நான்கு மதுஹபுகளுடைய இத்திஃபாக்கான முடிவாக இருக்கிறது. இதற்குரிய இஜ்மாவும் ஒருமித்த கருத்தும் இருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறார்கள். அடுத்த நேர்மையான சகோதரர்களே, அடுத்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இதற்கு வந்து பரிகாரம் இருக்கிறதா, இப்போ இவ்வாறு நிகழ்ந்து விட்டது, இவ்வாறான நிகழ்வு இதனோடாக ஒருவருக்கு இந்திரியம் வெளிப்பட்டால் அதுக்கு பரிகாரம் இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கின்ற போது, இப்படி உடல் இல்லாத இந்த செயல்களின் மூலம் ஒருவருக்கு இந்திரியம் வெளிப்படுகின்ற போது அதற்கு பரிகாரம் இல்லை. வலா கஃபாரத்தை அழகி, இது வந்து மதுஹபுல் ஜும்ஹூர், ஹனஃபியா ஷாஃபியா ஹனாபிலாக்களுடைய பெரும்பான்மை அறிஞர்களுடைய மதுகபாக இது இருக்கிறது என்பதை இங்கே குறிப்பிடுகிறார். அடுத்த ஒரு ஒரு சட்டம் என்னவென்றால், உதாரணமாக ஒருத்தர் என்ன செய்யறது, பார்வையின் ஊடாக இந்திரியம் வெளிப்படுதல். ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, ஒருவர் வந்து மனைவியை ஆசையோடு பார்க்கிறார், மனைவி வந்து என்ன செய்யறாரு, அந்த இச்சை உணர்வுகளோடு பார்க்கின்றார்,
அதன் மூலம் இந்திரியம் வெளிப்பட்டு விடுகிறது என்று சொன்னால், இதில் வந்து இவரது நோன்பு முடியுமா இல்லையா என்றால், இதில் அறிஞர்கள் மத்தியில் இரண்டு விதமான கருத்து வேறுபாடுகள் இதில் இருக்கின்றன, இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன. ஒரு கருத்து என்னவென்றால், இப்படி அவர் ஆசையோடு என்ன செய்கிறார், தொடர்ந்து பார்த்து இந்திரியம் வெளிப்பட்டு விட்டால் ஃபைன்ஹோயுஃப்தில் அவரது நோன்பு முறிந்துவிடும். இது வந்து மதுஹபுல் மாலிகி அவள் ஹனாபிலா, இது மாலிகியாக்களுடைய ஹனாபிலாக்களுடைய மதுஹபாக இருக்கிறது. அதேபோல் வஹுவ கவுலு தாயிஃபத்து மின சலஃப், முன் சென்ற சலஃபுகளுடைய அறிஞர்கள் ஒரு ஒரு கூற்றாகவும் இது இருக்கிறது. இதை ஷேக் இப்னு உசைமின் ரஹிமுல்லாஹ் இந்த கருத்தை தீர்வு செய்கிறார்கள். அதேபோன்று சவுதியுடைய லஜ்னத் தாயிமாம் இந்த இவ்வாறு தான் மார்க்க தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இரண்டாவது கருத்து என்னவென்று சொன்னால், இவ்வாறு பார்ப்பது என்பது தொடர்ச்சியான இந்த ஆசையோடு பார்க்கக்கூடிய இந்த பார்வை என்பது என்ன செய்கிறார், அவருக்கு அவ்வாறு இந்திரியம் வெளிப்பட்டு விடமாக இருந்தால் அவரது நோன்பு முறியாது என்ற கருத்து. இது வந்து ஹனஃபியாக்களுடைய மதுஹபாக இது இருக்கிறது, ஷாஃபியாக்களுடைய மதுஹபாகவும் இது இருக்கிறது. அதேபோல் முன் சென்ற சலஃபுகள் அறிஞர்களுடைய ஒரு சாராருடைய கூற்றாகவும் இது இருக்கிறது. அப்ப எனவே இதில் இதில் கருத்து வேறுபாடு உள்ள விடயங்களை நாம் புரிந்து கொள்ள, இதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது என்றால் அதை அந்த சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நேர்மையான சகோதரர்களே, அடுத்த ஒரு சட்டத்தை என்ன சொல்கிறாருண்டா, ஒருவர் வந்து இப்போ அப்படியே ஆசை அந்த இச்சை உணர்வுகள் உடைய அந்த சிந்தனை, அந்த சிந்தனையின் ஊடாக அப்படியான செயல்பாடுகள் எதுவும் இல்லை, அவ்வாறான சிந்தனையின் ஊடாக ஒருவருக்கு இந்திரியம் வெளிப்பட்டு விட்டது. அப்படியே ஆசை அந்த அந்த உணர்வுகள் அந்த சிந்தனைகள் ஊடாக இவ்வாறு வெளிப்பட்டு விடுவாக இருந்தால் அவரது நோன்பு முறியாது, ஃபலா யுஃப்திர். அதாவது அவர் தொடர்ந்து அந்த சிந்தனை அவருக்கு இருந்தாலும் சரி, அல்லது விட்டுவிட்டு அந்த சிந்தனை இருந்தாலும் சரி, அது நோன்பை முறிக்காது என்பது ஜும்ஹூர் ஹனஃபியா ஷாஃபியா ஹனாபிலாக்களுடைய பெரும்பான்மையான அறிஞர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது, மதுஹபாக இருக்கிறது. அடுத்த நேரமை சகோதரர்களே, ஐந்தாவதாக இந்த தலைப்பிலே கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம்தான், இப்போ ரமதானில் வந்து ஒருவர் பகல் காலங்களில் பகலில் ஒருவர் தூங்குகிறார், தூக்கத்தில் இந்திரியம் வெளிப்படுகிறது, இஸ்கலிதமாகி விடுகிறது என்றால் அவரது நோன்பு முறியாது, அவரது நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதற்குரிய இஜ்மாவை யார் பதிவு செய்கிறாங்கன்னா இமாம் அல் மௌரதியு, அதேபோன்று இமாம் இப்னு ஹசம், இமாம் இப்னு அப்துல் பர், இமாம் இப்னு ருஷுத், இமாம் அன்னவவி, ஷேக் ஹுசைன் இப்னு தைமியா, இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா போன்ற அறிஞர்கள் இதற்குரிய ஒருமித்த கருத்தை பதிவு செய்கிறார்கள் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நேர்மையான சகோதரர்களே, இப்போ நோன்பாளிக்கு வந்து அந்த இச்சை நீர் வெளிப்படுத்தல் வெளிப்படுது, இதனுடைய சட்டம் என்ன, அந்த ஆசை நீர் மதி என்று சொல்லுவோம், அந்த இச்சை நீர் வெளிப்படுதல், இது வெளிப்பட்டால் அந்த நோன்புடைய சட்டம் என்ன என்று பார்க்கின்ற போது, இவ்வாறு வெளிப்படுதல் என்பது நோன்பை முறிக்காது, இது என்ன செய்யாது, நோன்பை முறிக்காது. இது ஹனஃபியாக்களுடைய ஷாஃபியாக்களுடைய மதுஹபாக இருக்கிறது. அதேபோல் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மனுடைய இரண்டு அவனுடைய ஒரு ரிவாயத்தாகவும் இது இருக்கிறது. இதை இமாம் இப்னு முன்தீர், இமாம் அஸ்ஸன்ஆனி, இமாம் அதேபோன்று இமாம் இப்னு உசைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த கருத்தை தேர்வு செய்கிறார். அடுத்த நேர்மையான சகோதரர்களே, வாந்தி எடுத்தல் என்ற இந்த தலைப்பை கொண்டு வருகிறார். எனவே இதில் வந்து என்ன சொல்கிறாரண்டா, ஒருவர் வந்து வேண்டுமென்று வாந்தி எடுத்தால் அவரது நோன்பு முறிந்துவிடும், பகது அஃப்தர வயல்சம் ஹுல் கதா, அவர் நோன்பை கதா செய்ய வேண்டும், அதற்கு கஃபாரா இல்லை, அதற்கு பரிகாரம் எதுவும் இல்லை. இது வந்து நான்கு மதுஹபுளுடைய இத்திஃபாக்கான கருத்தாக இருக்கிறது. இது வந்து நான்கு மதுஹபுளுடைய ஒருமித்த கருத்தாக ஏகோபித்த கருத்தாக இருக்கிறது. அவங்க நான்கு மதுஹப் இந்த ஃபத்வாவில் என்ன செய்யலாங்க, அவங்க அவர்கள் உடன்படுகிறார். அதேபோன்று இது அதிகமான அறிஞர்களுடைய கூற்றாகவும் இருக்கிறது, அதிகமான அறிஞர்களுடைய கூற்றாகவும் அகருடைய கூற்றாகவும் இது இருக்கிறது. அடுத்த நேர்மையான சகோதரர்களே, ஒருவருக்கு வந்து வாந்தி என்ன செய்து மேலிட்டு வாந்தி வருகிறது, அவரை அறியாமல் வாந்தி என்ன செய்து வருகிறது. இவ்வாறு ஒருவருக்கு வாந்தி வரும்போது அவரது நோன்பு முறியாது, அவர் மீது எந்த குற்றமும் இல்லை, புரியுதா? எனவே அது வெளிப்பட்டால் அது அவ்வாறே வெளிப்படுத்தணும், திரும்ப அதை விழுங்கிவிடக்கூடாது, விழுங்கினா முறிந்துவிடும். எனவே இந்த இவ்வாறு யாருக்கு மன கலபுகள் கை கை அந்த வாந்தி மேலிட்டு ஒருவர் வாந்தி எடுக்கிறார், அது நோன்பை முறிக்காது, ஒலா செய்ய அழகி, அவர் அதன் மீது அதற்கான எந்த ஒரு பரிகாரம் இல்லை. இது நான்கு மதுபடி இத்திஃபாக்கான கருத்தாக இருக்கிறது. இதற்குரிய இஜ்மாவும் இருக்கிறது என்பதை இங்கே பதிவு செய்கிறார். அடுத்த நேர்மையான சகோதரர்களே, இப்போ பற்களுக்கு இடையால சில நேரங்கள் இரத்தம் வெளிப்படும், பற்களுக்கு இடையால இரத்தங்கள் வெளிப்படும். இப்படி வெளிப்படுவது என்பது நோன்பை முறிக்குமா என்று சொன்னால் அது நோன்பை முறிக்காது. மாதாம் லம் எர்ஜில ஹல்கை, அவர் அதை விழுங்காது, அவர் விழுங்கலண்டா நோன்பை முறிக்காது. வரக்கூடிய இரத்தத்தை அவர் விழுங்கி விட்டால்
அதென்ன செய்துவிடும், நோன்பை முறித்துவிடும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ளணும். இப்போ இந்த விஷயங்கள் இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ தவறுதலாக நான் இந்த நூலில் உள்ள விஷயம் அல்ல, இது நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இப்போ தவறுதலாக சில நேரங்களில் விழுங்கி விடுவது என்பது முறிக்காது. இப்போ நாங்கள் குரானில் கூட பார்க்குறோம், ரப்பனா லா துவாஹிதுனா இன்ன சீனா ஒக்தானா, நாம் மறதியாக தவறுதலாக செய்தவையிலுமே பிடித்து விடாது. இப்போ ஒருத்தர் வந்து உதவு செய்யும் போது வாய் கொப்பளிக்கிறாரு, தவறுதலாக தண்ணீர் கொஞ்சம் என்ன செய்து தவறுதலாக விழுங்கி விடுகிறார், அது நோன்பு முறிக்க தவறுதலாக. அதே போன்று இதுவும் தவறுதலாக நடந்து விடும்போது வரக்கூடிய இடத்தை தவறுதலாக விழுங்கி விட்டால் அது நோன்பு பாதிக்காது, அவர் வேண்டுமென்று விழுங்கும் போது அது நோன்பை முறித்து விடும். அப்போ எனவே இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் இருக்குது, அதாவது அவ்வாறு ரத்தம் வெளிப்படுவது நோன்பை முறிக்காது, அதை அவர் விழுங்கிவிட்டால் நோன்பு முறிந்துவிடும் என்ற இஜ்மா, அதுக்குரிய இஜ்மாவை இமாம் இப்னு ஹசம் ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதுக்குரிய ஒரு மித்த கருத்து. அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் அடுத்து நாம் பார்ப்போம். நான்காவதாக இதில் குறிப்பிடக்கூடிய விஷயத்தில், அதாவது மாதவிடாய், அதே போன்று பிரசவத்தீட்டு உடைய நிலையில் உள்ள பெண்கள், இவர்களை பொறுத்தவரையில் இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, நோன்போடு இருக்கிறாங்க. நோன்போடு இருக்கின்ற போது மாதவிடாய் வெளிப்பட்டு விடுகிறது, அல்லது ஒரு குழந்தை பிறந்து பிரசவத்தீட்டு ஏற்பட்டு விடுகிறதால் அவரது நோன்பு முறிந்துவிடும், அவர்களுடைய நோன்பு முறிந்துவிடும். அந்த நோன்பை அவர்கள் கட்டாயம் கதா செய்ய வேண்டும், அந்த நோன்பை அவர்கள் கதா செய்ய வேண்டும். அதற்குரிய இஜ்மாவை ஒருமித்த கருத்தை இமாம் இப்னு ஹசம், இமாம் இப்னு ருஷத், இமாம் அன்னவி, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, இதில் மற்றும் ஒரு சட்டம் இருக்கிறது, என்னவென்றால் இவ்வாறு நோன்பு முறிந்த பெண்கள், மாதவிடாய் காரணமாக பிரசவத்தின் காரணம் முறிந்தவர்கள், அவங்க எஞ்சி இருக்கக்கூடிய நாள், அந்த நாள் எஞ்சியிருக்கக்கூடிய பகுதி நோன்போடு இருக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதை பொறுத்தவரையில் இதில் இந்த நூலுடைய ஆசிரியர் என்ன சொல்கிறாருண்டா, அவ்வாறு மாதவிடான் காரணமாக பிரசவத்தின் காரணமாக நோன்பு முறிந்த பெண்கள் எஞ்சியிருக்கக்கூடிய நாளில் வந்து அவர்கள் நோன்போடு இருக்க வேண்டியது இல்லை. இதற்குரிய இது வந்து ஜும்ஹூர் ஹனஃபியாக்கள், மாலிகியாக்களுடைய, ஷாஃபியாக்களுடைய பெரும்பான்மை அறிஞர்கள் இந்த மதுஹபைத்தான் கொண்டுள்ளார்கள் என்பதை குறிப்பிடுகிறார். அதே போன்று அடுத்த அருமையான சகோதரர்களே, இப்போ உதாரணமாக இப்போ பரிகாரத்துக்குரிய நோன்புகள் என்று சில நோன்பு இருக்குதா இல்லையா? இப்போ 2 மாதம் தொடர்ந்து நோன்பு இருக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கு, அந்த சட்டத்தை பற்றி பின்னால் வரும். இப்போ இவ்வாறு தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு இருக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம், இப்போ ஒரு பெண் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது, எப்படி 2 மாதம் தொடர்ந்து நோன்பு இருக்கின்ற போது அந்த பெண்ணுக்கு என்ன செய்யும், மாதவிடாய் என்பது ஏற்படும், மாதவிடாய் நாட்கள் இருக்கின்றன. இப்போ இது இந்த இவ்வாறு ஏற்படுவது என்பது அந்த நோன்பு என்ன செய்யாது, துண்டிக்காது, அந்த நோன்பை வந்து துண்டிக்கப்பட்டதாக கருதப்பட மாட்டாது என்ற அந்த சட்டத்தை இங்கு அறிஞர் சொல்கிறார். இதற்குரிய இஜ்மாவை யார் பதிவு செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருமித்த கருத்தை இமாம் இப்னுல் முந்திர், இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அடுத்து வருவோம் அருமை சகோதரர்களே, அதாவது பைத்தியம் அல்லது வந்து ஒருவர் வந்து என்ன செய்கிறது, அந்த சுய நினைவை இழத்தல் என்ற ஒரு நிலை, ஒருவர் என்ன செய்கிறார், சுய நினைவை இழந்து விடுகிறார் என்ற ஒரு நிலை, இது தொடர்பாக முன்னாலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பேசப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக முன்னால் நாங்கள் அந்த இந்த நூலில் இது பேசப்பட்ட ஒரு தலைப்பு. அடுத்து நாம் வருவோம் 6வதாக, ஒருவர் வந்து ரமதானில் வந்து பகலில் வந்து தூங்குறார். சிலவங்களுக்கு வந்து எப்படி சொல்லி வச்சுக்கிறாங்கன்னா, ஒரு நோன்பாளியுடைய தூக்கம் இபாதத்தின மாதிரி என்ன செய்கிறாங்க, சொல்லி வைத்திருக்கிறார். அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் எதுவும் கிடையாது. அப்போ எனவே இதில் என்ன சொல்கிறாருண்டா, இப்போ ஒருவர் வந்து இப்போ ஒரு நோன்பாளி தூங்குறார், எந்த அளவுக்கு தூங்குறார் என்று சொன்னால், அவர் வந்து நோன்போடு இருக்கும்போது ஒரு ஒரு நிமிடம் ஒரு ஒரு நிமிடத்தை விட குறைவான நேரம் தான் என்ன செய்கிறாரு, அவர் எழுந்திருக்கிறார். மற்ற பாக்கி அந்த பகல் முழுவதும் அவர் தூங்குறார் என்று சொன்னால், இவரது நோன்புடைய சட்டம் என்ன என்றால், இவரது நோன்பு சஹி, இவரது நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும், சரியானது. இதற்குரிய இஜ்மாவை இமாம் நவி ரஹிமுல்லா அவர்கள், ஒருமித்த கருத்தை இமாம் நவி ரஹிமுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். சரி, அடுத்த ஒரு சட்டம் என்ன, ஒருத்தர் வந்து நோன்போடு பகல் முழுவதுமே தூங்குறார், அவர் எழவே இல்லை,
எப்போ எழும்புறாருன்னா அந்த அதான் சொல்லப்படுது, சூரியன் மறைந்த பிறகு நோன்பு தர்க்க தான் அவர் எழும்புறாருன்னு வைங்க. இல்லா பாதல் குரூப், சூரியன் மறைந்த பிறகு தவிர அவர் எழவில்லை என்றாலும் ஃபசவ்முஹு சஹி, அவரது நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். இது மதுஹபுல் ஜும்ஹூர், மாலிகியா, ஷாஃபியா, ஹனாபிலாக்கள் இந்த மூன்று மதுஹபுடைய பெரும்பான்மையினுடைய நிலைப்பாடு மதுஹப் இதுதான். இப்போ அதனால் வந்து தூங்கலாம் என்பதால் சட்டத்தை சொல்கிறோம், இதுதான் சட்டம். ஆனால் ஒரு நோன்பாடியை பொறுத்தவரையில் என்ன செய்யணும், ஐவேளை தொழுகை இருக்கிறது, தொழுகைகளை உரிய முறையில் நிறைவேற்ற வேண்டும், இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் இங்கே சட்டம் இந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லைனா இந்த நோன்பு என்ன செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நாம் சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நேரம் சகோதரர்களே, ஒருவர் நோன்பை முறிக்கக்கூடிய விஷயங்களில் அதான் நம் அனைவரையும் பாதுகாக்கக்கூடிய வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. என்ன, ஒருவர் மதம் மாறி விடுகிறார், நோன்போடு இருக்கின்ற என்ன செய்கிறார், அவர் முர்த்ததாகிவிட்டால், மதம் மாறிவிட்டால் பத்தல சௌமுகு, அவரது நோன்பு முறிந்துவிடும். இதற்குரிய இஜ்மாவை யாரெல்லாம் பதிவு செய்கிறாங்கண்டா, இமாம் இப்னு குதாமா, இமாம் அன்னவி, இமாம் மர்தாவி ரஹிமஹுல்லா, மிர்தாவி ரஹிமஹுல்லா அவர்களும் இதற்குரிய இஜ்மாவை பதிவு செய்கிறார். அடுத்த நேர்மையான சகோதரர்களே, ஒருவர் வந்து என்ன செய்கிறாரு, நோன்பை வந்து முறித்து விடுவதாக நியத்து வைக்கிறார், உறுதி கொள்கிறார், நான் நோன்பை வந்து முறித்து விட்டேன், எனது நோன்பை நான் முறித்து கொண்டேன் என்று என்ன செய்கிறார், அவ்வாறு உறுதி கொள்கிறார் என்று சொன்னால், பிரமதான் நோன்போடு இருக்கிறாரு, நான் எனது நோன்பை முறித்து விட்டேன் என்று அவர் உறுதி கொண்டு விட்டால் அவரது நோன்பு என்ன செய்துவிடும், முறிந்துவிடும், அவரது நோன்பு என்ன செய்துவிடும், முறிந்துவிடும். இன் அலைஹில் கதா, அவர் மீது கதா, அந்த நோன்பை அவர் கதா செய்ய வேண்டும். நாளுடைய எஞ்சிய பகுதியையும் நோன்போடு தான் நிறைவு செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை இங்கு பதிவு செய்கிறார்கள். அப்ப எனவே அந்த அடிப்படையில் ஒருவர் வந்து உறுதியான செய்கிறார், நான் எனது நோன்பை துண்டித்து விட்டேன் என்று அவர் என்ன செய்கிறார், அவர் உறுதி கொண்டு விட்டால், உறுதி கொண்டு விட்டால் என்ன செய்யணும், அவர் நோன்பு முறிந்து விட்டது, அவர் என்ன செய்ய வேண்டும், அதை கலா செய்ய வேண்டும் என்ற கருத்தும், எஞ்சி இருக்கக்கூடிய அந்த நாள் எஞ்சி இருக்கக்கூடிய பாதை அவர் என்ன செய்யணும், நோன்போடு இருக்க வேண்டும். அடுத்த நேர்மையான சகோதரர்களே, ஒன்பதாவதாக கொண்டு வருகிறார், அதாவது ஹிஜாமா, இரத்தம் குத்தி எடுத்தல். இப்போ ஒரு நோன்பாளி இரத்தம் குத்தி எடுத்தலுடைய சட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதில் வந்து அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஃபிஹி அஹுல் இல்ம், அது அக்வால், இதில் கருத்துக்கள் இருக்கின்றன. அதில் முதலாவது கருத்து என்னவென்று சொன்னால், அவரது நோன்பு முறியாது, அவரது நோன்பு முறியாது. இது வந்து மதுஹபுல் ஜும்ஹூர், ஹனஃபியா, மாலிகியா, ஷாஃபியா இந்த மதுஹபுகளுடைய பெரும்பான்மையான அறிஞருடைய மதுஹபாக இது இருக்கிறது. ஆனால் நூலுடைய ஆசிரியர் சொல்கிறாரு, ஒரு பேணுதல் என்ற அடிப்படையில் அவர் இரவு வரை அந்த இரத்தம் குத்தி எடுத்தலை பிற்படுத்தல் நல்லது. ஏன்னா இதில் வந்து ஹுரூஜன் மின் ஹிலாஃபி ஜமாஅத்தி மின் அஹ்லில் இல்ம், இதில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது, முறியும் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. எனவே அதிலிருந்து ஒருவர் தன்னை காத்துக்கொள்வதற்காக அவர் இரவில் இரத்தம் குத்தி எடுத்தல் என்பது சிறந்தது என்ற ஒரு பேணுதல் அடிப்படையில் சொல்கிறாங்க. இரண்டாவது ஒரு கருத்தில் இருக்கிறது என்னவென்று சொன்னால், ஒரு நோன்பாளி இரத்தம் குத்தி எடுப்பதால் அவரது நோன்பு முறிந்துவிடும். இது வந்து மதுஹபுல் ஹனாபிலா, இது வந்து ஹம்பலி மதுஹபுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இதை ஷேக் ஹுஸ்னா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லா அவர்களுடைய கூற்றும் இதுதான், ஷேக் பின்பாஸ் ஷேக் ஹுசைமின் ரஹ்மத்துல்லாவுடைய கூற்றும் நோன்பு முறிந்துவிடும் என்பது அவர்களுடைய கூற்றாகவும் இதில் இருக்கிறது, மார்க்க தீர்ப்பும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நேர்மையான சகோதரர்களே, உதாரணமாக இப்போ இரத்தம் வந்து இரத்தம் வெளிப்படுதல், இரத்தம் வந்து இப்போ வெளிப்படுதல் என்பதை பொறுத்தவரையில், இப்போது உடலில் வந்து வேறு இடங்களால் இரத்தம் வெளிப்படுதல் அப்படி என்ற விடயத்தை நாம் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், இதை பற்றி சொல்கின்ற போது இது என்ன செய்யாது, நோன்பை முறிக்காது என்றது மதுஹபுல் ஜும்ஹூராக ஹனஃபியா, மாலிகியா, ஷாஃபியாக்களுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, இப்போ ஒருவர் வந்து பிளட் டெஸ்ட்டுக்காக கொஞ்சம் இரத்தம் எடுக்கிறது, பிளட் டெஸ்ட்டுக்காக இரத்தம் எடுத்தல் அப்படி என்ற அந்த விடயத்தை பொறுத்தவரையில், இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இவ்வாறு கொஞ்சம் இரத்தம் எடுப்பது என்பது நோன்பாளிக்கு அனுமதிக்கப்பட்ட விடயம்தான். இது ஷேக் பின்பாஸ் ஷேக் உசைமின் ரஹ்மல்லாவுடைய தேர்வாக இது இருக்கிறது, பிளட் டெஸ்ட்டுக்காக கொஞ்சம் இரத்தம் எடுப்பது என்பது என்ன பலவீனத்தை ஏற்படுத்தாது. அதில் இன்னொரு சட்டம் என்னவென்றால், இப்போ ஒருவருக்கு வந்து அவசரமாக இரத்தம் தேவைப்படுகிறது, இப்போ இரத்தம் கொடுத்தாக வேண்டும்,
அவர் உயிரை காக்க வேண்டும். இப்படி ஒரு இக்கட்டான நிலை என்று சொல்லி சொல் என்றால் என்ன செய்யணும், அவர் உயிரை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது, உயிரை காக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இதில் என்ன சொல்றாங்கடா, ஒரு நோன்பாளியை பொறுத்தவரை அதிகமான இரத்தத்தை இவ்வாறு தானமாக கொடுப்பது என்பது அனுமதிக்கப்பட்டதல்ல, ஏன்னா அது வந்து அவரது உடலில் பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ ஹிஜாமா இரத்தம் குத்தி எடுத்தல் எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படும், அது போன்று பாதிப்பை ஏற்படுத்தும். இது வந்து ஷேக் இப்னு உசைமீன் ஷேக் பின் பாசனுடைய தேர்வாக இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து வேறு யாரும் இல்லை, அவரது உயிரை காக்கத்தான் வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான நிலை என்று வரும்போது அதில் தனியான சட்டம் வரும். புரியுதா? இது பொதுவாக சொல்லும் போது அதுக்கு வேறு வழிகள் இருக்கின்றன என்ற ஒரு நிலை வரும்போது சொல்லக்கூடிய தீர்ப்பு தான் இது என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற என்ன அருமையான சகோதரர், அடுத்து என்ன சொல்கிறாங்க என்று சொன்னால், இப்போ உதாரணமாக பின் துவாரங்களால் முன்பின் துவாரங்களால் ஏதாவது ஊசி போன்றவைகள் ஊடாக உடலுக்குள் ஏதாவது செலுத்துவது அப்படின்ற விடயம், இதில் ஒரு கருத்து வேறுபாடு அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்கிறது. ஒரு சாரார் சொல்கிறாங்க அது நோன்பை முறித்து விடும். இது நான்கு மதுகபுகளுடைய ஒரு ஒருமித்த கருத்தாக, இத்திஃபாக்கான கருத்தாக இது இருக்கிறது. இன்னொரு கருத்து இதில் என்ன இருக்குதுன்றா, அந்த நோன்பு முறியாது. இது வந்து இமாம் இப்னு ஹஸம் ரஹிமுல்லாஹ்வுடைய அந்த மதுஹப், மாலிகியாக்களுடைய ஒரு சாராருடைய கூற்று, அதே போன்று ஷாஃபியாக்கள் காதி ஹுசைன் இமாம் காதி ஹுசைன் ரஹிமுல்லாஹ்வுடைய அந்த தீர்ப்பாக இருக்கிறது. அதே போன்று கால அல் ஹசன் இப்னு சாலிஹ், அதே போன்று இமாம் இப்னு பத் அப்துல் பர், இமாம் இப்னு தைமியா, ஷேக் பின்பாஷே உசைமின் ரஹிமுல்லாஹ் போன்ற அறிஞர்கள் சொல்கிறாங்கன்னா இது நோன்பை முறிக்காது. அது வந்து உண்ணுதல் பருகுதல் அப்படியான இதிலெல்லாம் அது வராது. முன்பின் துவாரங்களால் இன்ஜெக்ஷன் ஊடாக ஏதாவது ஒன்றை ஏற்றுவது என்பது என்ன செய்யாது, நோன்பை முறிக்காது என்று இவர்கள் இதிலே தீர்ப்பளிக்கிறார்கள். ஆனால் ஒரு கருத்து வேறுபாடு இதில் இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த அருமையான சகோதரர்களே, மூக்குக்கு வந்து சொட்டு மருந்து இடுவது, இதில் அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. என்ன கருத்து வேறுபாடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது கருத்து என்ன, இவ்வாறு சொட்டு மருந்து மூக்கினூடாக சொட்டு மருந்து இடுதல் என்பதை பொறுத்தவரையில் அது நோன்பை பாழ்படுத்தும், நோன்பை முறித்துவிடும். இது நான்கு மதுஹபுகளுடைய இத்திஃபாக்கான கருத்தாக இருக்கிறது. ஏன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து என்ன செய்யும், அது தொண்டைக்கு செல்லக்கூடிய வழியாக இருக்கிறது. சுண்ணாவில் உள்ள அந்த ஆதாரங்களின் அடிப்படையில், அதே போன்று இன்றைய நவீன இந்த மருத்துவம் எல்லாம் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையில் எல்லாம் இது அந்த நூலுடைய ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அப்படினவே இது நோன்பை முறித்துவிடும். இரண்டாவது கருத்து என்னவென்று சொன்னால், அதாவது இடக்கூடிய சொட்டு மருந்து என்பது தொண்டைக்கு வரல, என்ன செய்யல, தொண்டையை அடையவில்லை. தொண்டையை அடையவில்லை என்றால் நோன்பு முறியாது. அது வந்து தொண்டையை அடைந்து விட்டால்தான் அது என்ன செய்யும், அந்த சட்டம் அங்கே வரும். இப்போ தொண்டையை அடையவில்லை என்கின்ற போது அது நோன்பை முறிக்காது என்ற இந்த கருத்து. அப்போ இது வந்து இமாம் இப்னு ஹசம் ரஹிமுல்லாஹ் அவர்கள், அதே போன்று இமாம் இப்னு தைமியாவுடைய கூற்றுக்கள், அதே போன்று மஜ்மு அல் ஃபிக்ஹில் இஸ்லாமியுடைய முடிவாக, சவுதியுடைய லெஜனத் தாயிமாவுடைய தீர்ப்பாக, இமாம் இப்னு உசைமின் ரஹமனுடைய கூற்றாக எல்லாம் இது இருக்கிறது. அவ்வாறு அது என்ன செய்து தொண்டை அடையவில்லை என்றால் முடியாது என்ற ஒரு கருத்து. அடுத்த நேர்மையான சகோதரர்களே, அதாவது கலாவும் பரிகாரமும் ரெண்டும் தொடர்பான சட்டங்கள், இந்த ரெண்டும் தொடர்பான சட்டங்கள் நாங்கள் பார்க்கின்ற போது, இந்த இரண்டையும் கடமையாக்கக்கூடியதில் எது வரும் என்றால் கணவன் மனைவி உடல் உறவு என்பது என்ன செய்துவிடும். இதில் நாங்கள் பார்க்கும்போது இந்த நூலுடைய ஆசிரியர் சொல்கிறார், எவர் ரமதானுடைய பகல் காலங்களில் இப்போ நோன்போடு இருக்கும் நிலையில் தனது மனைவியோடு இல்லற உறவில் ஈடுபட்டு விட்டாரோ அவரது நோன்பு பாழாகிவிடும். இதற்குரிய இஜுமாவை ஒருமித்த கருத்தை யாரெல்லாம் பதிவு செய்கிறாங்க, இமாம் இப்னுல் முந்திர், இமாம் இப்னு குதாமா, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். சார், இவ்வாறான பாவத்தை செய்தவர், தவறை செய்தவர், அவர் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லும் போது முதலாவது சொல்கிறார் அல் கஃபாரா, அவர் அதற்குரிய பரிகாரத்தை கொடுப்பது கட்டாயம். இது நான்கு மதுகபுடைய இத்திஃபாக்கான கருத்தாக இருக்கிறது. அடுத்து என்ன, அந்த கஃபாரா என்பது எப்படி அவர் விரும்பியபடி கொடுக்கலாமா அல்லது அதுக்கு தர்த்தீப் இருக்கிறதா என்று பார்த்தால், அதுக்கு தர்த்தீப் இருக்கிறது. அந்த முறையாகத்தான் அதை செய்யணும். முதலாவது வந்து தர்த்தீப் என்பது மதுஹபுல் ஜும்ஹூர் இல்லைங்களா, ஹனஃபியா ஷாஃபி ஹனாபிலா வந்த மூன்று மதுஹபுகளுடைய பெரும்பான்மை அறிஞர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, கஃபாரா என்பது அது முதலாவது ஒன்று, அது முடியலை அடுத்தது, அப்படித்தான் தர்த்தீப்பில் தான் வர வேண்டும். இது வாஹிரியாக்களுடைய மஹூலுடைய அந்த வாஹிரியாவுடைய மதுஹபாவும் இது இருக்கிறது. அப்படினவே அந்த பரிகாரம் என்னன்றதை
பின்னால் பார்க்கலாம். உதாரணமாக, முதலாவது ஒரு அடிமையை உரிமையிடுதல், அதற்கு முடியவில்லை என்றால் 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பிருத்தல், அதற்கு முடியாவிட்டால் 60 ஏழைகளுக்கு உணவளித்தல் அப்படி என்பதுதான். இரண்டாவது என்ன அதில் பரிஹாரம், முதலாவது. ரெண்டாவது அல் கலா, அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும், அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். அவ்வாறு நோன்போடு ஒருவர் இல்லை உறவில் ஈடுபட்டு விட்டால் அந்த பாலாகி போன அந்த நோன்பை என்ன செய்ய, பாலாகிவிட்ட நோன்பை கலா செய்ய வேண்டும். இது வந்து 4 மதுகபுடைய இத்திஃபாக்கான கருத்தாக இருக்கிறது. அதே போன்று மற்றும் ஒரு சட்டம் இதில் சொல்றார், அந்த மனைவியும் இணங்கி, அந்த மனைவியும் உடன்பட்டு இந்த தவறு நடந்திருக்குமாக இருந்தால் அந்த மனைவியும் என்ன செய்ய வேண்டும், கலாம் செய்ய வேண்டும், கஃபாராம் கொடுக்க வேண்டும். கலாம் செய்ய வேண்டும், கஃபாராம் கொடுக்க வேண்டும். இது மதுஹபுல் ஜும்ஹூர், ஹனஃபியா மாலிகி ஹனாபிலாக்களுடைய இந்த மூன்று மதுஹபுகளுடைய பெரும்பான்மையினுடைய கூற்றாக இருக்கிறது. அதேபோன்று ஷாஃபியாக்களுடைய ஒரு கௌதாகம், ஒரு கூற்றாகவும் இது இருக்கிறது, அவங்களுடைய ஒரு தீர்ப்பாகவும் இருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறார். சரி, அடுத்த ஒரு சட்டம் என்னென்றால், இப்போ ரமலான் பகல் காலங்களில் இப்போ நோன்போடு இருக்கும் போது ஒரு மறதியாக என்ன செய்து விட்டார், இல்லற உறவில் ஈடுபட்டு விட்டால், கொஞ்சம் தூரமானது தான். அந்த பிற சொல்லாங்க, உண்ணுவதை பருகுவதை யார் மறதியாக செய்கிறாங்கன்றது ஹதீஸில் குறிப்பிட்டாங்க. ஆனால் இதுவரை அனைத்து கூட நிகழலாம், மனிதன் மறதியாலும் தானே. எனவே இவ்வாறு மறதியாக நிகழ்ந்து விட்டால் அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். மறதியாக ஒருவர் என்ன செய்கிறார், நோன்போடு இருக்கிறேன் மறந்து தனது மனைவியோடு இல்லை ஒருவர் ஈடுபட்டு விட்டால் அவரது நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும், அவர் அதற்கான இந்த பரிகாரமும் செய்யவில்லை வேண்டியது இல்லை என்பது ஹனஃபியாக்களுடைய மதுகபாக, ஷாஃபியாக்களுடைய மதுகபாக, தஹாபிலாதாரி அல் ஹனஃபியா ஷாஃபியா. அதே மாதிரி சலஃப்களுடைய ஒரு சாராருடைய கூற்றாக இது இருக்கிறது. இதே ஷேக் ஹுசைன் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா, இமாம் இப்னு கய்யிம், இமாம் அஸ்ஸனானி, இமாம் அஷ்ஷௌகானி, அதே போன்று இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா போன்றவர்கள் இதைத்தான் தேர்வு செய்திருக்கிறார்கள். சரி, அடுத்த சட்டம் என்ன என்று பார்த்தீங்களா, ஒரே நாளில் என்ன செய்யற, பல தடவை அவர் இல்லற உறவில் ஈடுபட்டு விட்டு விடுகிறார், நோன்போடு இருக்கிறாரு, ஒரு நாளில் வந்து பல தடவைகள் இல்லற உறவில் ஈடுபட்டு விடுகிறார் என்றால் அதுக்கு எத்தனை முறை பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், யக்விஹி கஃபாரத்தும் வாஹிதா, இதாலும் யுகஃபிர். அவர் என்ன செய்யல, கஃபாராவே கொடுக்கல, ஒரு நாளில் பல முறை இல்லற உறவில் ஈடுபட்டு விட்டார் என்று சொன்னால் மனைவியோடு, அவர் ஒரு கஃபாரா கொடுத்தால் போதுமானது, ஒரு முறை அதற்கு பரிகாரம் செய்தால் போதுமானது. இதற்குரிய இஜ்மாவை வந்து இமாம் இப்னு அப்துல் பர், இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லா அவர்கள் அதற்குரிய ஒருமித்த கருத்தை பதிவு செய்கிறார். அடுத்த நேர்மையான சகோதரர்களே, உதாரணமாக ஒருத்தர் என்ன செய்கிறாரு, ஒரு முறை பரிகாரத்தை கொடுத்துட்டார், மனைவியோடு உள்ளவர்கள் ஈடுபட்டு பரிகாரத்தை கொடுத்துட்டார், பரிகாரத்தை கொடுத்து மறுபடியும் என்ன செய்கிறாரு, அவர் வந்து இல்லறவர்கள் ஈடுபடுகிறார் என்றால், இதில் அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஒரே நாளில் என்ன செய்கிறார், இல்லறவர்கள் ஈடுபட்டு விட்டு பரிகாரத்தை கொடுத்து விட்டார், மறுபடியும் என்ன செய்கிறார், அதை தவறை செய்து விட்டார் என்று சொன்னால், இவர் இரண்டாவது முறை ஈடுபட்டதுக்கு கஃபாரா மறுபடியும் கொடுக்க வேண்டுமா என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் 2 கருத்துக்கள் இருக்கின்றன. அது கவுலுல் அவ்வல், முதல் கருத்து என்ன என்று சொன்னால், அவர் என்ன செய்கிறாரு, இவ்வாறு இல்லற உறவில் ஈடுபட்டு விட்டு ஒரு முறை பரிகாரத்தை செய்து விட்டார், அப்போ இரண்டாவது முறை மறுமுறை என்ன செய்கிறார், அதை தவறை செய்து விட்டால் இரண்டாவதுக்கு பரிகாரம் கொடுக்க வேண்டியது இல்லை என்பது மாலிக்கியாக்களுடைய ஷாஃபியாக்களுடைய மதுகபாக இருக்கிறது. இது ஷேகுல் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாவுடைய தேர்வாக இருக்கிறது, அவங்க அதை தான் தேர்வு செய்கிறாங்க, அவங்களோட பத்வாவாக இருக்கிறது. இரண்டாவது கருத்து என்னவென்றால், இவ்வாறு என்ன செய்தாங்க, ஒரு முறை பரிகாரத்தை கொடுத்துட்டு மறுபடியும் அவர் இல்லறவர்கள் ஈடுபட்டு விட்டால் இரண்டாவதுக்கும் அவர் கஃபாரா கொடுக்க வேண்டும், இரண்டாவதுக்கு அவர் பரிகாரத்தை செய்தாக வேண்டும் என்பது ஹனஃபியாக்களுடைய ஹனாபிலாக்களுடைய மதுஹபாக இருக்கிறது. அடுத்த ஒரு சட்டம் என் அருமை சகோதரர்களே, உதாரணமாக இந்த தவறு வந்து என்ன செய்கிறார், ரமலான் நோன்போடு இருக்கும்போது இல்லறவர்கள் ஈடுபடக்கூடிய இந்த தவறை பொறுத்தவரையில் 2 நாட்கள் அதை விட அதிகமாக இந்த தவறு நடக்குது. புரியுதான் சொல்கிறது, ஒரு நாளல்ல 2 நாட்கள், 2 நாட்கள் அதை விட அதிகமாக இது நடக்குது, அதிகமான நாட்கள் நடக்கிறது. அப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தல்தமு கஃபாரத்தும் லிக்குல்லியோ மிஞ்சா, ஒவ்வொரு நாளும் அவர் இல்லறவர்கள் ஈடுபட்டார் தானே, ஒவ்வொரு நாளுக்கும் கஃபாரா பரிகாரம் செய்ய வேண்டும். அவர் வந்து முதலாவது செய்த முதலாவது
இளறல் ஈடுபட்டார், அதற்கு அவர் கஃபாரா செய்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி ஒவ்வொன்றுக்கும் செய்தாக வேண்டும். இது வந்து மாலிகியா ஷாஃபியா ஹனாபிலாக்களுடைய ஜும்ஹூர் பெரும்பான்மை அஜனுடைய மதுஹபாக கருத்தாக இது இருக்கிறது என்பதை நாம் இதிலே பார்க்க வேண்டும். அடுத்த நேர்மையான சகோதரர்களே, அதாவது ஒருவர் வந்து என்ன செய்கிறாரு, பின்துவாரத்தில் மனைவியுடைய பின்துவாரத்தில் ஒருவர் வந்து உடல் உறவு கொள்வார் என்று சொன்னால் அதனுடைய சட்டம் என்ன, ஒரு நோன்பாளி, இது வந்து தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். எனவே இது நடந்தாலும் நோன்பு முறிந்துவிடும், அவருக்கு கதாவும் இருக்கிறது, அவர் கஃபாராவும் செய்வன், பரிகாரமும் செய்வன், அவர் அந்த நோன்பை கதா செய்ய வேண்டும், அதற்குரிய பரிகாரமும் அவர் நிறைய ஆரம்பத்தில் சொன்ன அதே பரிகாரம் இதுக்கு வரும், கஃபாராவும் இருக்கிறது. இது நான்கு மதுஹபுகளுடைய இத்திஃபாக்கான முடிவாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு சட்டம் இதில் சொல்கிறார் என்னண்டா, இப்போ ரமதான் நோன்பு வந்து இப்போ கதா செய்கிறாங்க இல்லைங்களா, ரமதான் நோன்பை இப்போ கணவன் மனைவி நினைச்சாங்க, ரமதான் நோன்பை கதா செய்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவ்வாறு கதா செய்கின்ற போது இந்த தவறு நிகழ்ந்து விட்டால் என்ன, அவர்கள் இல்லற உறவில் ஈடுபட்டு விட்டால் அதுக்கு வந்து கஃபாரா இல்லை, ஃபலா கஃபாரத்தை அலைஹி, அதன் அதற்கு கஃபாரா இல்லை என்பது நான்கு மதுஹபுகளுடைய இத்திஃபாக்கான முடிவாக இருக்கிறது. இதற்குரிய இஜுமாவை இமாம் இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒருமித்த கருத்தை பதிவு செய்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பின்னர் அருமையான சகோதரர்களே, இன்றைய வகுப்பில் நாம் இந்த நூலிலிருந்து பல சட்டங்களை கற்றுக்கொண்டோம், அறிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் நமது நாளைய வகுப்பில் இதில் எஞ்சிய பகுதியை நாம் தொடருவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.